நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 3:4 மற்றும் பி இஸ்டு சி ஈக்குவல் டு 8:9 எனில் ஏ இஸ்டு சியின் மதிப்புன்னு 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஏவையும் சியும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரிங்களா? முதல்ல ரேஷியோ பாருங்களேன், 3:4 ஒரு ரேஷியோவும் அதுக்கப்புறம் 8:9 இன்னொரு ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. இதில் நான் இப்போ ஏவை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவில் முத எண் 3 ரெண்டாவது ரேஷியோவில் முத எண் 8 அதாவது முதலையும் முதலையும் பெருகினாவே அதுதாங்க ஏ. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 8 பெருக்கிறேன், இதை பெருகினா இது ஏ, ஓகேவா? அடுத்தது நான் சியை கண்டுபிடிக்கணும். சியை கண்டுபிடிக்கணும்னா முத ரேஷியோவில் கடைசி நம்பர் 4 ரெண்டாவது ரேஷியோவில் கடைசி நம்பர் 9 பெருகினா அதுதாங்க சி. அவ்வளோதான், கண்ணை முடின்னு போடலாம். அப்போ நான் சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 4 9 பெருகினா போதுங்க. ஸோ இப்போ இதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க, நான் நடுவில் ரேஷியோ போட்டுக்கிட்டேன், சரிங்களா? இதை சுருக்கினா ஆன்சர் நான் இப்படியே சுருக்கிறேன் பாருங்களேன். முதல்ல வந்து பார்த்தோம், 3 3 3 3 9 4 4 8 அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ 2:3 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் கொஷின் படித்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் நீங்களும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வரக்கூடிய குரூப் ஒர்க்கான ஸ்பெஷல் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் விகிதத்தில் பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்து முச்சாச்சு, ஒரு 10 கேள்வி. அடுத்ததாக இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் எங்கேயுமே இருக்காது, புது புக்லேயும் பழைய புக்லேயுமே இருக்காது. ஆனால் டிஎன்பிசியில் ரெகுலராக கொஷின்ஸ் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் 10 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பேன், மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்ன பண்றேன், முதல்ல ஒரு 6வது கேள்வியிலிருந்து போயிடுறேன், அதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க, சரிங்களா? ரைட், 6வது கேள்வி என்ன கேட்டிருக்கான் பாருங்க. ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 2:5 மற்றும் பி இஸ்டு சி ஈக்குவல் டு 4:1 எனில் ஏ இஸ்டு பி இஸ்டு சி என்பது. இது 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்களேன், ஏ இஸ்டு பின்னா 2:5 சொல்கிறாங்க, சரி பி இஸ்டு சி நான் 4:1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏபிசி 3 கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுப்பா அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடடா, இது எப்படி போகிறது அப்படின்ற கன்ஃபியூஷனே வேண்டாம், நீங்கள் எங்கேயுமே ஒன்றும் பண்ணலாம், அப்படியே கொஸ்டின் பேப்பர்லேயே பெருகிற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ரேஷியோ மட்டும் எழுதிக்கிறேன். 2:5 அப்படின்னு கொடுத்துருக்கான் மொதல் ரேஷியோ. ரெண்டாவது ரேஷியோ 4:1 கொடுத்துருக்கான். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரொம்ப எளிமை, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏபிசி கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதெல்லாம் இங்கே கண்டுபிடிக்கலாம். பாருங்க, முதல் முதலையும், அதாவது இது முதல் ரேஷியோ, இது ரெண்டாவது ரேஷியோ, கரெக்டா? முதல் ரேஷியோவில் முத எண் 2, கரெக்டுங்களா? ரெண்டாவது ரேஷியோவில் முத எண் 4. இந்த 2 என்ன நீங்கள் பெருகுனா அதுதாங்க ஏ. அவ்வளோதான் சாமி, மனசுலே போடலாம், பெருகணும், சரிங்களா? அடுத்தது நல்லா கவனிங்க, அடுத்தது முதல் ரேஷியோவில் கடைசி எண் 5, கரெக்டா? ரெண்டாவது ரேஷியோவில் கடைசி எண் 1. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பெருகுனா அதாங்க சி, சரிங்களா? பெருகணும், ஓகே, புரிஞ்சிருச்சா? ரைட்டு, இப்போ நான் பியை கண்டுபிடிக்கணும். பின்னா பிட்வீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ அது பாருங்க, பிட்வீனில் இருக்கிற ரன்னு பாருங்க, இந்த 5 4 பெருகுனா அதுதாங்க பி. முடிஞ்சிருச்சு, அவ்வளோ ஆன்சர், போகலாமா? நல்லா கவனிங்க, இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக போடுறேன். முதல்ல ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் சின்னு எழுதிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இப்போ ஏன் என்ன சொன்னேன், முதலும் முதலும் பெருகணும். அப்போது ரெண்டு முத எண் 2 4 பெருகணும், சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், எழுதிக்கிறேன், ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், சரிங்களா? 2 × 4 அப்படின்னு எழுதிக்கிறேன், இது ஏ. அடுத்தது நான் பியை பெருகணும்னா பிட்வீன், பிட்வீன்னா 5 4 பெருகணும், புரியுதுங்களா? 5 4 நான் பெருக்கிக்கிறேன். அடுத்தது நான் இப்போ சியை கண்டுபிடிக்கணும். சியன்னா கடைசி கடைசி 5 1 பெருகணும். நான் இங்கே எழுதுறேன், 5 1 பெருகிறேன், சரிங்களா? புரியுதுங்களா? எழுதுந்து அவ்வளோதான், இங்கே பிட்வீனில் ரேஷியோ போட்டுங்க. இப்போ இதில் ஏதாவது சுருக முடியுமான்னு பாருங்கள். சுருக முடிஞ்சால் இங்கேயே சுருகிடுங்க. ஆனால் சுருகிற மாதிரியே இல்லை. இப்போ உதாரணத்து இப்போ இங்கே 2 அடிக்கலான்னா இங்கே 4 இருக்குது, ஆனால் இங்கே 2வது வாய்ப்பாடு எதுவுமே இல்லை. 3 இடத்துலையும் ஒரே வாய்ப்பாடில் வர மாதிரி இருந்தால் சுருகுங்க, ஆனால் வர மாதிரி இல்லவே இல்லை. அப்போ டைரெக்டாக பெருங்க, ஆன்சருங்க, சரிங்களா? புரியுதுங்களா? அப்படியே பெருகுவோம். அப்போது 1 4 4 2 8 இது ஏ, ரேஷியோ வச்சுக்கிறேன். அடுத்தது 5 20 இது பி, ரேஷியோ வச்சுக்கிறேன். அடுத்தது 5 5 5 பாருங்கள், சுருக்க முடியாது. எல்லாமே 8வது வாய்ப்பாடு 20 5 இருக்குது. ஸோ எதுவும் சுருக்க முடியாது. அப்படி தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் இங்கே, ஒரே ஸ்டெப்பு தான். புரியுதுங்களா? பார்க்கலாமா? 8 20 5 8 20 5 ஆப்ஷன் சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடாடாடா,
சூப்பர் இல்லையா? புரியுதுங்களா தெளிவா? ரைட்டுப்பா, அடுத்த கணக்கு போவோம். ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கூட அடுத்த கணக்கில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போல்லாம் மேக்ஸ் வீடியோ போகிறோமோ அப்போல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் வர மாதிரி யூடியூப்லேருந்தே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுருவாங்க. அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தாங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலை செலக்ட் பண்ண சொல்கிறேன். ரைட்டுப்பா, அடுத்தது ஏழாவது கேள்விக்கு வந்துடுவோம். ஏழாவது கேள்வி பாருங்க, இதுவும் 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 5:7 மற்றும் பி இஸ்டு சி ஈக்குவல் டு 6:11 எனில் ஏ இஸ்டு பி இஸ்டு சி காண்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர், நல்லா பாருங்க. இங்கே ஏபிசி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரிங்களா? க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏ பியோட ரேஷியோ 5:7, இது ஒரு ரேஷியோ. அடுத்தது பிசியோடது வந்து 6:11 அப்படின்னு கொடுத்துருக்கான், சரிங்களா? ஸோ ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிசி மூணையுமே கண்டுபிடிக்கணுங்க, சரியா? ரைட். இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா முதல் ரேஷியோவில் முத எண் 5 ரெண்டாவது ரேஷியோவில் முத எண் 6 பெருகுனா அது ஏ, சரியா? இப்போ அப்படி எங்கள் ஸ்டெப் இது இல்லாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஏன்னு நான் போட்டுக்கிறேன், 5 இங்கேயே பெருக்கிறேன், 5:6, ஓகேவா? அடுத்தது நான் இப்போ பியை கண்டுபிடிக்கணும். பியை கண்டுபிடிக்கணும்னா பிட்வீன், நல்லா பாருங்கள், அப்படியே கொஷனில் எதுவும் மாற்றவே மாற்றாதீங்க, அப்படியே வச்சுக்கிட்டு போயிருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள், கொஷனில் அப்படியே தான் இருக்கும். ஏ:பி 5:7, பி:ஸ்டு சியோட வேல்யூ 6:11 சொல்லியிருக்கான். அப்படியே பிட்வீனில் 5:6 பெருகணும், அவ்வளோதான், சரிங்களா? 7:6 பெருகணும், கரெக்டாக புரியுதுங்களா? அப்போ நான் இங்கே பீன் போட்டு என்ன நம்பரு 7:6 பெருகிட்டேன், ஓகேங்களா? பெருகி போனோம், நான் இப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா அடிக்க முடிஞ்சு அடிச்சிருவோம், எதுக்கு பெருகி சுருக்கணும், சரிங்களா? அடுத்தது இப்போ சியை கண்டுபிடிக்கணும்பா. வாங்க சியை கண்டுபிடிச்சிருவோம். சின்னா ஒன்றும் இல்லைங்க, முதல் ரேஷியோவில் கடைசி எண் 7, கரெக்டா? ரெண்டாவது ரேஷியோவில் கடைசி எண் 7, இதை ரெண்டுத்தையும் பெருகுனா அதுதான் சி. ஆடா ஆடா ஆடா, இப்போ பாருங்க சீன் போட்டு என்ன நம்பரு 7:11, அவ்வளோதான். இப்போ சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, சுருக்க முடியலாம் அப்படியே பெருக்குங்க, முடிஞ்சிருச்சு. சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பாருங்களேன் என்னென்ன, எதுவும் சுருக்க முடியாதுங்க, எல்லாமே வாய்ப்பாடு பாருங்கள். ஏதாவது இப்போ 5 அடிக்கலான்னு பார்த்தா இங்கே 5 வாய்ப்பாடில் வர நம்பரே இல்லை, இங்கேயும் இல்லை. அதே மாதிரி 6 அடிக்கலான்னு பார்த்தா இங்கே 6 இருக்குது, ஆனால் இங்கேயும் இருக்கணும். ஸோ ஒரு என்ன அடிக்கிறீங்க ஒரு வாய்ப்பாடில் வருதுன்னா மூணு இடத்துலையும் அந்த வாய்ப்பாடில் வரக்கூடிய எண்ணாக இருந்தால் தான் அடிக்க முடியும், ரெண்டு இடத்துல வருதுன்னா அடிக்க முடியாது, சரிங்களா? அப்போ அப்படியே பெருக்கி வந்துட்டான், வேறு வழியே இல்லை, இதில் தான் ஆன்சர்ப்பா. ரைட்டு, அப்போது பெருக்கலாமா? 6:5 6:30, ஓகே 30 நேதிப்போம். அடுத்தது 7:6 என்ன வரப்போகுது? நல்லா யோசிங்க, ரொம்பலாம் கஷ்டப்படுற மாதிரிலாம் கிடையாது, சரிங்களா? அவள் 7:49, அதில் ஒரு 7 கழிச்சா 42, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆடாடா, அடுத்தது 7:11 7:11 77, அவ்வளோதாங்க. பாருங்கள் இதெல்லாம் சுருக முடியாதுங்க, சுருக முடியல அப்படியே விட்டுருங்க ஆன்சர், சுருக முடிஞ்சால் தான் அடிக்கணும், சரிங்களா? அப்போ 30:42:77 இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரிஜினல் கேள்வி தான், என்ன சொல்கிறது 100% ஆன்சர் பர்ஃபெக்டாகவே வரும் ஜாமி. ஸோ முடிஞ்சிருச்சு, தெளிவாக புரியுதுங்களா? அடுத்தது போயிடுவோம் அடுத்த கேள்வி, சரிங்களா? இன்னமும் கொஞ்சம் புரியலாம், அடுத்த கேள்வி பாருங்கள், இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது 2021 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரைட்டு, இந்த கேள்வி பாருங்கள். ஏ:பி 2:5 B:C = 15:7 எனில் ஏ:பி:சியின் விகிதத்தை காண்க அப்படின்னு 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது நான் ரெகுலராக கேட்பேங்க இந்த மாடல், சரிங்களா? ரைட்டுப்பா, நல்லா கோனிங்க. இப்போ ஏபிசி மூணுத்தையுமே கண்டுபிடிக்கணும், ஓகே. முதல்ல என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்கான், 2:5 கொடுத்துருக்கான். அடுத்தது 15:7 அப்படின்னு ரெண்டு ரேஷியோ கொடுத்து வச்சுருக்காங்க, கரெக்டா? ரைட்டு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, இப்போ ஏவை கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடிக்கணும்னா முத ரேஷியோவில் முத எண்ணையும் ரெண்டாவது ரேஷியோவில் முத எண்ணையும் பெருகுனா அதுதான் ஏ, அவ்வளோதாங்க. ஸோ அப்படிங்க எழுதிடலாமா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2:15 பெருக்கணும், கரெக்டாக புரியுது. அடுத்தது நான் இப்போ பியை கண்டுபிடிக்கணும். பியை கண்டுபிடிக்கணும்னா பிட்வீன் பெருகணும், அவ்வளோதான். பிட்வீன்னா 5:15 பெருக்க வந்துட்டான். அப்போ நாங்கள் பீன் போட்டு 5:15 பெருக்கிறேன், இங்கே நடுவில் ரேஷியோ வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது சியை கண்டுபிடிக்கணும். சியை கண்டுபிடிக்கணும்னா முதல் ரேஷியோவில் கடைசி எண் 5 ரெண்டாவது ரேஷியோவில் கடைசி எண் 7 பெருக்கணும், அதான் சி, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது 5:7 அப்படின்னு போட்டுக்கிட்டே இது சி, புரியுதா?
புரியுது. நல்லா பாருங்க, ஏதாவது சுருக்க முடிஞ்சால் சுருக்கிடுங்க. இங்கே பெருகிட்டு சுருக்கத்தை விட இப்படியே சுருக்கத்து பெஸ்ட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சி பாஞ்சு மூவஞ்சி பாஞ்சு, இது மாதிரி ஒரே வாய்ப்பாடில் வரணும். அப்படி இருந்தாவது அடிக்க முடியும், இல்லைன்னா அடிக்க முடியாது. சரிங்களா, ரைட்டு. அடுத்தது வேற ஏதாவது அடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க. நீங்களே பாருங்கள், இப்போ ரெண்டால் அடிக்க முடியுமான்னு கேட்டால் இங்கே ரெண்டின் மடங்கு இல்லை, இங்கே ரெண்டு மடங்கு இல்லை. அதே மாதிரி ஏழால் அடிக்க முடியாது, அதே மாதிரி அஞ்சாலையும் அடிக்க முடியாது. அப்போ அப்படியே பெருக்கிட்டு போட்டால் போதும். இப்போ ரெண்டையும் மூணையும் பெருக்குங்க. ஈர் மூணு ஆறு, கரெக்டாக புரியுதா? அடுத்தது இங்கே அஞ்சு இருக்குது, இங்கே ஒரு மூணு இருக்குது. ஐ மூணு பாஞ்சு, அப்போ ரேஷியோ வச்சு பதினஞ்சுன்னு எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? பதினஞ்சு இங்கே ரெண்டு டாட்டு. அடுத்தது ஏழு மட்டும் தான் இருக்குது, கரெக்டாக ஏழு, அவ்வளோதான்ப்பா. அப்போது ஆறு இஸ்ட்டு பதினஞ்சு இஸ்ட்டு ஏழு, பெருக்கி சுருக்கத்து கடினம். அதனால தான் இப்படியே சுருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, அப்போ ஆறு இஸ்ட்டு பதினஞ்சு இஸ்ட்டு ஏழு எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா, அது பாருங்கள் ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர்பா சூப்பர்பா. உங்களுக்கு ஹோம்ஒர்க் வேணுமா? அடுத்தது பத்தாவது குவஸ்டின் தரேன், அடுத்தது நானே நடத்திடுறேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது. இந்த மாடல்லாம் வந்து ஒரு முறை பார்க்கணும், அப்படியே லைஃப் ஃபுல்லாக மனசில் இருக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு ஆர் இஸ்ட்டு பன்னெண்டு, பி இஸ்டு சி ஈக்குவல் டு ஒன்பது இஸ்ட்டு இருபத்தி ஏழு, எனில் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சியின் வீதத்தை காண்க. 2021 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. சூப்பர்பா, நல்லா கவனிங்க. அதுவும் லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். இப்போ என்ன கேட்குறான், ஏ பி சி மூணுத்தையுமே கேட்குறான். கரெக்டா? கரெக்டு. அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல என்னென்ன ரேஷியோ இருக்குது, ஆறு இஸ்ட்டு பன்னெண்டுன்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கான். ரெண்டாவதாக ஒன்பது இஸ்ட்டு இருபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? இப்போ பாருங்கள், அப்படியே நீங்களே போடுவீங்க பாருங்கள். இப்போ ஏவை கண்டுபிடினா, முதல் ரேஷியோவில் முத எண் ஆறையும் ரெண்டாவது ரேஷியோவில் முத எண் ஒன்பதையும் பெருக்கினா அதுதான்ப்பா ஏ. அடா அடா, இங்கே பாருங்கள், ஏ வந்து ஆறையும் ஒன்பதையும் பெருக்கிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இது வந்து மனசுலேயே போகணும், நான் போடுற மாதிரி நீங்களும் ஸ்டெப்ஸ் போயிருந்தால் விடுஞ்சிடும். சரிங்களா? ஸோ டக்குன்னு மனசுலேயே பெருக்கணும். சரிங்களா? அடுத்தது பிஏ கண்டுபிடிக்கணும். அப்போ பிட்வீன், பிட்வீன்னா பன்னெண்டையும் ஒன்பதையும் பெருக்கணும். அப்போ பிஏ போட்டு பன்னெண்டையும் ஒன்பதையும் பெருக்கிக்கிறேன், ரேஷியோ வச்சுக்கணும் நடுவில். ஓகேங்களா? அடுத்தது நான் சியை கண்டுபிடிக்கணும். சியை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம், முத ரேஷியோவில் கடைசி எண் பன்னெண்டு, ரெண்டாவது ரேஷியோவில் கடைசி எண் இருபத்தி ஏழு, இது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க, அவ்வளோதான். பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி ஏழு. சரிங்களா? சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைனா அப்படியே வச்சுக்குங்க, அப்படியே பெருகி விட்ருங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பாருங்களேன், சுருக முடியுங்க. அங்கே பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், ஓர் ஒம்பது ஒம்பது கரெக்டா, ஓர் ஒம்பது ஒம்பது கரெக்டா, மூ ஒம்பது இருபத்தேழு கரெக்டு, ஒம்பது ஒம்பது பதினெட்டு மூ ஒம்பது இருபத்தேழு, அப்போ மூணு முறை வருது. அடுத்தது எங்கே பாருங்கள், பன்னெண்டு இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க. அங்கே பாருங்கள், ஓர் பன்னெண்டு பன்னெண்டு, ஓர் பன்னெண்டு பன்னெண்டு, அடடா வராத இருங்க இருங்க இருங்க, அப்படியே பேக் அடிச்சிருவோம் பேக் அடிச்சிருவோம். ஏன்னா இங்கே ஆறு இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றா போடலாம், ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு ஈராறு பன்னெண்டு கரெக்டா. மூணுத்துலேயுமே ஒரே வாய்ப்பாடில் வரணும், ரெண்டுத்தில் மட்டும்தான் வருதுன்னா அடிக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? புரியுதா? ஓகே. இதுக்கு அப்புறம் சுருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க. அப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன நம்பர் இருக்குது, ஒன்று ஒன்று தான் இருக்குது. ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குன்னா ஒன்று தான். அடுத்தது ரெண்டாவது ரேஷியோவில் இங்கே பாருங்கள், ரெண்டு ஒன்று தான் இருக்குது. ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குன்னா ரெண்டு தான். சூப்பர். கடைசியாக பாருங்கள், இங்கே மூணு ரெண்டு இருக்குது, ஈர் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறுன்னு வருங்க. அப்போது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஆறு தாங்க ஆன்சரு. செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டாடா, அல்வா சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக வருதுப்பா, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு கணக்குன்னு கேட்குறாங்க, இதுக்கு வேற ஐயோ எனக்கு கஷ்டம், சுட்டு போட்டாலும் எனக்கு கணக்கு வராதுன்னு வேறு பில்டப் கொடுக்குறீங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க, இதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? ரைட்டு. அடுத்ததாக பத்தாவது கேள்விக்கு வந்து விடுவோம். பத்தாவது கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்முங்க. ஸோ இது அஞ்சாவது கேள்வி தான், நான் ஆறுலேருந்து வரேன். சரிங்களா? ரைட்டு. இப்போ என்னன்னா, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு 2022 கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். முதல்ல கொஸ்டினை படிச்சிடுறேன். ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு எட்டு இஸ்ட்டு பன்னெண்டு மற்றும் பி இஸ்ட்டு சி ஈக்குவல் டு இருபத்தி நாலு இஸ்ட்டு பதினஞ்சு, எனில் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சியின் விகிதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே கேட்டிருக்காங்க, ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி. ஸோ நான் சொன்ன மாதிரி முதலையும் முதலையும் பெருக்கணும், அது ஏ. பிட்வீனில் பெருக்கணும், அது பி. கடைசியும் கடைசியும் பெருக்கணும், அது சி. அவ்வளோதான், முடிஞ்சு ஆன்சர். அடா அடா போட்டிங்க பார்த்தீங்களா, அதுதான் சொன்னேன். ஸோ நீங்கள் என்னன்னா, சுட்டு போட்டால் கூட கணக்கு வராதுன்னு சொன்ன நீங்களே ஆன்சர் போட்டிங்க. இவ்வளோதான், இதான் மேஜிக். இது மேஜிக்லாம் கிடையாது, ரியாலிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ 16:24:15, ஆப்ஷன் சி வந்து 12:24:15, ஆப்ஷன் பி வந்து 8:24:15, ஆப்ஷன் டி வந்து 16:12:15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கமெண்ட் பண்ணிருப்பீங்க,
பாருங்க. சரி மொத கணக்கு போயிடுவோம். மொத கணக்குன்னா ரொம்ப கஷ்டமாக கேட்டு போனோம் அப்படின்னு பார்த்தா இதோட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா, இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 3:4 மற்றும் பி இஸ்டு சி ஈக்குவல் டு 8:9 எனில் ஏ இஸ்டு சி சி ஏ இஸ்டு சியின் மதிப்பு அப்படின்னு 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கணக்கெலாம் ஏபிசி மூணுத்தையுமே கேட்டோம். இதில் வெறும் ஏவும் சியும் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறேன், வேலை மிச்சம் சாமி. எப்படி இதை பாருங்கள், முதல்ல என்னென்ன கொடுத்துருக்கான், 3:4 ஃபர்ஸ்ட் ரேஷியோவா, ரெண்டாவது ரேஷியோ 8:9 கொடுத்துருக்கான். ரைட்டா? ரைட்டு, எழுதிக்கிட்டேன். இப்போ ஏவை கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடினா உங்களுக்கு தெரியும் என்னது, முதல் ரேஷியோவில் முதல் எண்ணியும் ரெண்டாவது ரேஷியோவில் முத எண்ணியும் பேருக்குன்னா ஏ. அப்படியே பாருங்களேன், அதை மட்டும் எழுதிப்போம். நல்லா கவனிங்க, ஏன்னு எழுதிட்டு 3:8 கரெக்டுங்களா? ஸோ முதல் முதல்ல பெருகிட்டேன், இங்கே ஒரு ரேஷியோ வச்சுக்கிறேன். சரிங்களா, ரேஷியோ வச்சுக்கிட்டு அடுத்ததாக என்ன பண்ணலாம், இப்போ பி கிடையாது, ஏன்னா பி கண்டுபிடிக்க வேணாம், ஏன்னா இவன் வந்து பி கேட்கவே இல்லை, கேட்காது எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க, அதை விட்டுருங்க. அப்போ நம்ம சியை கண்டுபிடிக்கலாம். சி கண்டுபிடினா முதல் ரேஷியோவில் கடைசி எண் 4 ரெண்டாவது ரேஷியோவில் கடைசி எண் 9 பெருக்கினா முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சின்னு போட்டுக்கிறேன், பிக்கு வேலை கிடையாது. அப்போ 4:9 அப்படின்னு எழுதிக்கிட்டுங்க. இப்போ இதை சுருக முடிஞ்சால் சுருக்கிடுங்க, இல்லைன்னா ஐ மீன் அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லைன்னா பெருக்கி போட்டுருங்க. அடிக்க முடிஞ்சால் எங்கே அடிச்சிருங்க, ஏன்னா பெருக்கிட்டு அடிக்கிறதுன்றது சிரமமாக இருக்கும். சரிங்களா, இப்போ நீங்களே பாருங்கள், 3:3 புரியுதா? அடுத்தது 4:4 8 அப்போ இங்கே இருக்கிற நம்பர் 1, 2 தான் இருக்குது, அப்போது 2 இது ஏ. அடுத்தது இங்கே பாருங்கள், 1:3 தான் இருக்குது, அப்போது 3, அப்போது 2:3 அவ்வளோதான். ஒரு செகண்டு கூட இல்லை சாமி, ஆன்சர் அதாவது கொஸ்டின் படித்த அடுத்த செகண்டே கண்ணை முழுகினேன், ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடாடாடா, ஐயோ ஜாலியாக இருக்குதே எனக்கு, உண்மைதான். ரைட்டுங்களா, அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தது இருங்க, இதெல்லாம் ஐச்சு விட்டுலாம், இது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எந்த நம்பர் எதுக்குன்னு தெரில. அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு வந்து விட்டாச்சு. என்ன கேட்டிருக்காங்க இது பாருங்களேன், 2023 மூணாம் மாதம் நடந்த எக்ஸாம்லேயும் 2019 EO3 எக்ஸாம்லேயும் கேட்டு வச்சுருக்கான். ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 2:3 மற்றும் பி இஸ்டு சி ஈக்குவல் டு 4:5 எனில் சி இஸ்டு ஏ இன் விகிதம். நல்லா பாருங்கள், ட்விஸ்ட் வச்சுருக்காங்களாம். அடக்கடவுளை, என்னென்னா இதுக்கு முன்னாடி ஏஇஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடுறான்னா, இப்போ போன கணக்கில் ஏவையும் சியும் கண்டுபிடுறான்றான், இதில் சி ஏவும் கண்டுபிடுறான்றான். அப்போ முதல்ல சியை கண்டுபிடியே, அதுக்கப்புறம் ஏவை கண்டுபிடின்றான். அடாடாடா, நம்மளை இன்னமும் முட்டாளாக நினச்சிங்கிறாங்க. சரி ரைட்டே, இப்போ போகிறோம் பாரு. இப்போ என்னன்னா சி ஏ கண்டுபிடிச்சா போதும், அப்படி தானேங்க. முதல்ல என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 2:3, அடுத்தது 4:5. சரிங்களா, இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், சி தானேங்க, சி போட்டுக்கிறேன். சி என்னது, முதல் ரேஷியோவில் கடைசி எண்ணையும் ரெண்டாவது ரேஷியோவில் கடைசி எண்ணையும் பெருக்கணும் முடிஞ்சிருச்சு. அப்போ 3:5 இங்கே பாருங்கள், 3:5 எழுதிக்கிட்டேன். சரிங்களா, அடுத்தது ஏவை கண்டுபிடிக்கணும், இங்கே ஏவை போட்டுக்கிறேன். சரிங்களா, ஏன்னது, முதல் ரேஷியோவில் முதல் எண்ணையும் ரெண்டாவது ரேஷியோவில் முதல் எண்ணையும் பெருக்கணும், அதுதான் ஏ. அப்போ 2:4 அவ்வளோதான். என்னங்க 2:4, சரியா புரியுதுங்களா? ஓகே, இங்கே சுருக முடிஞ்சால் சுருகுங்க, இல்லைனா பெருக்குங்க. ஆன்சர் சுருக முடியுமான்னு பார்த்தா முடியாது, நீங்களே பாருங்கள். இது 3 வாய்ப்பாடு எங்கேயும் வரல, 4 வாய்ப்பாடு வரல, 5 வாய்ப்பாடு வரல, அப்போ பெருக்குங்க. 3:5 ஆமாம் இல்லையா, 4:8 அப்போது 15:8 எங்கிட்ட இருக்குது பாரு, ஆப்ஷன் டி தான் சரியான விட. இங்கே பாருங்கள், சீலையும் இருக்குது, மாற்றி பண்ணக்கூடாது. அவன் என்ன முதல்ல கேட்குறானோ அது முதல்ல கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இங்கே சிஸ்டிஏன்றான், அப்போ சிஸ்டிஏவை கண்டுபிடிங்க. இதே பிஸ்டிஏவும் சொல்லுவான், தப்பே கிடையாது. பிஸ்டிஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, முதல்ல பிட்வீனில் இருக்கிற நம்பரை பிரிக்கிங்க, அதுக்கப்புறம் ஏவை கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளோதான். என்ன இருக்குது, ரொம்ப ஈஸி. கான்செப்ட் புரிஞ்சு போனால் ஒரு செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அடுத்தது 4வது கேள்விக்கு வந்துடுவோம், ஐ மீன் 3வது கேள்வியா, ஆமாம்பா 3வது கேள்வி. இங்கே பாருங்கள், ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 2:3 பி இஸ்டு சி ஈக்குவல் டு 5:7 எனில் சி ஈக்குவல் டு 42 எனில் ஏ. அடடா, என்றால் ஏ என்னது, இப்போ ஏ இஸ்டு பி 2:3 சொல்லிட்டான், எழுதிக்கிறேன் 2:3, அதுக்கப்புறம் பி இஸ்டு சி வந்து 5:7 சொல்லிட்டான், சரி எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ மட்டும் கண்டுபிடுறான்னு பரவாயில்ல, இதில் என்னத்துக்கு சி வந்து 42 சொல்லியிருக்கான், குழப்பறாங்களோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. அவங்க எப்படி வேணாலும் கேட்கட்டும், நம்ம வழக்கமாக போடுற மாதிரி போட்டுருவோம். சரிங்களா, நமக்கு இப்போ சியை கண்டுபிடிக்கணும்,
சி வந்து 42 இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது ஏவை கண்டுபிடிக்கணும். பிக்கு வேலையே இல்லை, ஏன்னா பி வந்து கொண்டு வரவே இல்லை, கொண்டு வராமல் ஏன் வீணாக அதை கண்டுபிடிக்கணும். சரியா, அதனால் அது விட்டுருவோம். அப்போ நம்ம முதல்ல ஏவை கண்டுபிடிச்சலாம். ஏன்னா முதலே முதலே பெருகணும். அப்போ ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து. சரிங்களா, இப்போ நான் பத்துனே போட்டுக்கிட்டோமா, ஏன்னா இருங்க எல்லாம் வேணாம் இப்படியே போடுவோம், முதலேருந்தே கரெக்டாக போட்டுக்கலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 × 5 அப்படின்னு போட்டுக்கிறேன். சி கண்டுபிடிச்சிக்கிறேன், சின்னா கடைசி கடைசி பெருகணும். அப்போது 3 × 7. சரியா, ஓகே. இப்போ ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்கள், அடிக்க முடியாது. ஏன்னா இங்கே 3 × 7 இருக்குது, இங்கே 5 × 2 இருக்குது, அப்போ அடிக்க முடியாது, அப்போ பெருக்கிறேன். சரிங்களா, ஏன்னா இதை ஒரு ஸ்டெப் மனசுலேயே வச்சுங்க, அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். 1 × 5 × 2 × 10 3 × 7 × 3 × 7 வரும், இங்கே 1 × 7 × 7 = 21. ஓகேங்களா, அப்போ சி வந்து 21 தான் வருது. இந்த பயப்புள்ள என்னத்துக்கு 42 சொல்லியிருக்கு? ஒருவேளை தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா கிடையாது. அவங்கள நம்மளை என்ன பண்ண சொல்கிறான்னா, நீ போட்டது 21 தான் வருது, இதை 42 ஆக்குடான்றான். இது எப்படிடா மாற்றுத்துன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, 21 அதாவது 2 பேருக்குன்னா 21 2 பேருக்குன்னா 42 வந்துது, அவ்வளோதான். அப்போது இங்கே அதாவது சியோட வேல்யூ 21 வந்துருச்சு ஆன்சரு. ஆனால் இவன் 42 ஆக்குடான்னு சொல்கிறான், கரெக்டா? அப்போ நான் 42 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, 21 2 பேருக்குனாவே 42 மாறிடுது, கரெக்ட் தானே? அப்போ இங்கே 2 பேருக்குனா இங்கேயும் தான் 2 பேருக்கணும். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2 சமமாக கொண்டு போகணும். நீங்கள் 10 பேருக்குனா இங்கே 10 பேருக்கணும், இங்கே 2 கழிச்சுங்கன்னா இங்கேயும் 2 கழிக்கணும், அதான் ரேஷியோ. சரிங்களா, அப்போ ஒரு 10 2 முறை போட்டால் 20, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆன்சர் பாருங்கள், சரியாக போச்சு, அவ்வளோதான், 10 இல்லைங்க. புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி, தெளிவாகுதா? ஓகே, சரிங்களா, அடுத்த கணக்கு போயிடுவோம். அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி, 2017 2018 கேட்டிருக்கான். ஏ இஸ்ட் பி வந்து 6:5, பி இஸ்ட் சி வந்து 5:8, மற்றும் சி இஸ்ட் டி வந்து 7:9, எனில் ஏ இஸ்ட் டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாலாம் நமக்கு 2 தான் இருந்துச்சு, இதில் 3 கொடுத்துட்டான், பிரச்சனையே இல்லைங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. இது பாருங்களேன், இப்போ கொடுத்து மொத்தம் எழுதிப்போம். 6:5 கொடுத்துருக்கான், 5:8 கொடுத்துருக்கான், 7:9 கொடுத்துருக்கான். சரிங்களா, எப்போவுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை கண்டுபிடினா, ஏன்னா ஏவும் டி தான் கேட்டிருக்கான், ஏவை கண்டுபிடினா முதல் நம்பர் எத்தின் ரேஷியோலாம் இருக்கட்டுங்க, ஏன்னாவே முத ரேஷியோங்க, முத அதாவது ஒரு ரேஷியோவில் முத எண். சரிங்களா, இப்போ இந்த ஒரு ரேஷியோவா, அதில் முத எண் 6, 2 ரேஷியோவா முத எண் 5, 3 ரேஷியோவா முத எண் 7, இந்த 3 பேருனா அதான் ஏங்க. சரிங்களா, அப்போ நான் ஏன்னு போட்டு 6 × 5 × இன்னொரு நம்பர் என்னது 7. சரிங்களா, அடுத்தது நான் டியை கண்டுபிடிக்கணும். டியை கண்டுபிடிக்கணும்னா கடைசியின் இந்த ரேஷியோவில் கடைசியின் 5, இந்த ரேஷியோவில் 2 ரேஷியோவில் கடைசியின் 8, 3 ரேஷியோவில் கடைசியின் 9. அப்போது 5 × 8 × 9, அவ்வளோதாங்க, இதான் ரேஷியோ. இதை சுருக முடிஞ்சால் சுருங்க, இல்லைன்னா அப்படியே பெருக்கிங்க. சார் இருங்க இருங்க, போன கணக்கெல்லாம் கட்சி என் சின்னு சொன்னீங்க, இதில் டீன்றீங்க, எங்கே வந்து இது மாதிரிலாம் கோபிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கோபப்படுத்த எனக்கு தெரியுது. ஐயா சாமி, இங்கே பாருங்கள், நான் மொத கணக்குக்கு வந்து சொல்கிறேன், இதிலையே பார்த்துங்களேன். இதில் சிஏ கேட்டிருக்கான். சரிங்களா, இப்போ இதில் எத்தனை ஏ லெட்டர் இருக்குது? ஏஏபிசி, அவ்வளோதான், நல்லா பாருங்கள், ஏபிபிசி. அப்போது மொத்தமே 3 லெட்டர் தான் இருக்குது, இதில் மொதல் லெட்டர் ஏ, இதான் முத எண், முத எழுத்து. சரிங்களா, அடுத்தது பி, அடுத்தது சி, இந்த சின்றது கடைசி எழுத்து. சரிங்களா, கடைசி எழுத்தை கண்டுபிடிக்கணும்னா கடைசி நம்பரை பெருகணும். அதே மாதிரி தான் இங்கிட்டு வாங்க, இங்கே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஏ பி சி டி, மொத்தம் 4 லெட்டர் இருக்குது, ஏ பி சி டின்னு 4 லெட்டர் இருக்குது, இதில் முத லெட்டர் ஏ, அப்போ முத என்ன பெருகணும், கடைசி லெட்டர் டி, அப்போ கடைசி என்ன பெருகணும். சரியா, புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இந்த இடத்துல நான் சீக்குன்னு அந்த அலோகேட் கிடையாது, இதில் மொத்த எத்தனை லெட்டர் இருக்கோ அதில் முத லெட்டர் கேட்டால் முத எண்களை பெருக்குங்க, கடைசி லெட்டர் கேட்டால் கடைசி லெட்டர் கடைசி எண்களை பெருக்குங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஷன் ஆகிட்டார். இல்லை இல்லை, கரெக்டாக தான் சொல்கிறேன். சரிங்களா, லெட்டர் எண், அவ்வளோதான். புரியுதுங்களா? புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள், இந்த கணக்கு எனக்கு புரியல சார்னா நான் தனியாக கூட ஒரு வீடியோவில் போட்டுடுறேன். சரிங்களா, ரைட், அவ்வளோதான்ப்பா. இப்போ இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. இந்த 5 இந்த 5 கேன்சல்.
அடுத்தது இங்கே பாருங்கள் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு மும்மூணு ஒன்பது அப்படின்னு வந்துடும். அடுத்தது இந்த ரெண்டு அடிக்கலாம், ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலு. இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தினா வெறும் ஏழு மட்டும்தான் இருக்குது, மீது எல்லாம் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் ரேஷியோ வச்சுக்கிறேன், இதில் வந்து பார்த்தினா நாலு மூணு நான் மூணு பன்னெண்டு மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதாங்க. ஏழு இஸ்ட்டு பன்னெண்டு ஆன்சர் செக் பண்ணிடலாமா? தோ பாருங்க, இருங்க அழிச்சு காமிக்கிறேன். ஏழு இஸ்ட்டு பன்னெண்டு இருக்கும், தோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? அடுத்ததாக ஃபைனல் கேள்விக்கு வந்துடுவோம். ஃபைனல் கேள்வி உங்களுக்கான ஹோம்ஒர்க் சமுங்க. இது 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். ஏ இஸ்ட்டு பி வந்து 2:3, பி இஸ்ட்டு சி வந்து 4:3, மற்றும் சி இஸ்ட்டு டி வந்து 2:5 எனில் ஏ இஸ்ட்டு டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இவன் என்ன கேட்டிருக்கான், ஏ அதுக்கப்புறம் டி. அப்போ ஏன்னா முதல் அட்ரஸ் அப்படியே பெருக்குங்க, முதல் நம்பரை சரிங்களா, டினா கடைசி நம்பர்ஸை பெருக்குங்க. சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, சுருக்கு அதாவது அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லைனா பெருக்கிட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க. அதுக்கான ஆப்ஷன் ஏ 18:45, பி வந்து 16:45, சி வந்து 8:45, டி வந்து 16:18 போட்டிங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. டெல்லி வரைக்கும் பேசும், இதில் என்ன மாடல் கேட்டாலும் அட்டகாசமாக போடலாம், பத்து கணக்கு புரிஞ்சாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.